இந்தியா தான் பெஸ்ட்டு கபடியில் கபடியில் இந்தியா தான் பெஸ்ட்டு. கோல்டு மெடலு கண்டினியூஸாக அடிச்சுட்டு வராங்க. ஆனால் அவங்கள வந்து ஒலிம்பிக்கில் அந்த கேமை இன்னும் கொண்டு வரல. கொண்டு வந்தால் அவங்க மூலியமாக கன்ஃபார்ம் ஒரு கோல்டு மெடலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை வந்து நம்ம பண்ணவே மாட்டுறாங்க, பாலிட்டிக்ஸால் போயிட்டுருக்கு. அது வந்தால் நல்லாயிருக்குன்னு எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்தியாவோட. ப்ராப்பர் கோச்சிங் கிடையாது, இதுலேயுமே நிறைய பாலிட்டிக்ஸ் தான் இருக்குது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்குது? இந்த ஒலிம்பிக்ஸில் எப்பயுமே எல்லா வருஷமுமே நம்ம வந்து ஒரு சொற்ப மெடல்ஸோடு தான் வீட்டுக்கு திரும்புகிறோம். அதுலேயும் கோல்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 50 கீழே தான் எப்பயுமே இந்தியா இருக்கிறாங்க. இப்போ நம்மளை விட சின்ன நாடுகளான வெஸ்டிண்டீஸு, கென்யா, அந்த மாதிரி வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸே பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதிக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்தியாவோட. அவங்களுக்கு யாரும் பெரிய ஸ்பான்சர்ஸ்லாம் கிடையாது, அவங்க இண்டிவிஜுவலாகவே தான் வந்து அவங்க இது பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா வந்து நல்ல அவங்களுடைய அத்லட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணி மெடல்ஸ் வந்து அவங்க மோஸ்ட்லி இண்டிவிஜுவலாகவும் சரி, அதுக்கப்புறமா அந்த கவர்மெண்ட்டோட சப்போர்ட்லேயும் நல்லா வந்து நிறைய கோல்டு இந்தியாவை விட நிறைய கோல்டு அடிக்கிறாங்க. பட் ஆனால் நம்மளோட கண்ட்ரியோட பொசிஷனை நீங்கள் இன்றைக்கி அப்டேட்டட்ஸ் பார்த்தாலே தெரியும், ஒரு 4 பிரான்ஸு 1 சில்வர் வாங்குறதுக்கே நம்ம ஆளுங்க ரொம்ப வந்து இவ்வளோ ஒரு ஸ்பான்சர்ஷிப்பு, இவ்வளோ ஆட்ஸு, இவ்வளோலாம் கொடுத்து நம்ம கவர்மெண்ட் செலவு பண்ணியுமே இவ்வளோ தான் இருக்குது. ஏன்னா ப்ராப்பர் கோச்சிங் கிடையாது, இதுலேயுமே நிறைய பாலிட்டிக்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க பெரியவங்களோட வாரிசுகள் தான் அதில் வரணும் அப்படின்ற மாதிரி இந்த கீழ்த்தட்டு மக்களை வந்து யாரும் ஊக்குவிக்கிறது இல்லை. ஐ திங்க் ஐ ஹோப் இந்தியா டஸ் அ குட் ஜாப் திஸ் டைம். லைக் இட் வுட் பி பெட்டர் இஃப் வி கெட் சின்ஸ் வி ஆர் கெட்டிங் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நெக்ஸ்ட் டைம் டு இந்தியா, ரைட்? இட் வில் பி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ். லைக் வி வில் ஹாவ் சம் நியூ ஸ்போர்ட்ஸ். இந்தியா ஹேஸ் ஜஸ்ட் வான் டில் நவ் ஃபைவ் மெடல்ஸ் இன் ஒலிம்பிக்ஸ். ஐ திங்க் இட் வில் பி அ கிரேட் சேலஞ்ச் ஃபார் அஸ். லெட்டி நல்லா இருக்குது, முன்னே இருந்ததோட இப்போ பரவாயில்ல. இப்போது எடுத்தவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிடுறோம். அதே போல் வந்து சில இந்த கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம இந்திய நாட்டில். இது போல் எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த பாலிடிக்ஸ் இல்லாமல் அந்த அடிமட்டத்துலேருந்து வர ஒரு நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா இன்னும் நிறைய மெடல்ஸ் அடிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 5 மெடல் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிரான்ஸில் 3, சில்வரில் 2 எடுத்திருக்காங்க, பரவாயில்ல. இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 வருஷத்துக்கு அப்புறம் ஹாக்கியில் வந்து நம்ம பழையபடி வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்கோன்றது வந்து நான் சந்தோஷப்பட வேண்டிய, இந்தியா மக்களாகிய நாம் வந்து பெருமைக்கப்பட கொண்டு வேண்டிய விஷயம். இது வந்து ஒரு வெக்கப்படக்கூடிய விஷயந்தான் இது. ஏன்னா நம்மளுடைய நேஷ்னல் கேமே வந்து ஹாக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து ஆஃப்டர் 41 இயர்ஸ் வந்து நம்மளுடைய நேஷ்னல் கேம்லேயே நம்ம வந்து பிரான்ஸ் அடிச்சிருக்கோம் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ இது வந்து இது ஒரு பெருமைக்கான விஷயம் கிடையாது. இதை என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 90% ஆஃப் த பாப்புலேஷன் கேட்டிங்கனாலும் அவங்க அது தான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் அது. வேர்ல்டு வைடு ஒரு எந்த ஒரு கண்ட்ரிக்குமே வந்து நேஷ்னல் கேம் வந்து ஹாக்கி கிடையாது, இந்தியாவுக்கு மட்டும்தான். ஏன்னா இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 60-70 இயர்ஸாக வந்து ஹாக்கியில் வந்து நல்ல நேம் இருக்கிற கண்ட்ரி. ஆமாம். ஸோ இதில் வந்து நிறைய கிரேட் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஹாக்கியில் வந்து ஒரு பிரான்ஸ் அடிக்கிறாங்க, அதுவும் ஒலிம்பிக்ஸில் ஆஃப்டர் 41 இயர்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியா தான் இதுக்கு நம்பர் 1 லீடில் இருக்கணும். நான் ஹோப் பண்ணுவேன் ஃப்யூச்சரில் இந்தியா நம்பர் 1 போவோம். கோல்டு அடித்தானா வேறு லெவல் ஆகிடும். வேர்ல்டு கப் அடித்தாங்களேண்ணா நல்லா இருக்குது. 40 வருஷம் இப்போ நம்ம மெடல் வாங்குது, இதுவே பெரிய இது. இன்னும் நம்ம மேலும் மேலும் இதை டெவலப் பண்ணினே போனோம், ஸ்பான்சர் நிறையா வரணும். அதே போல் நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல்லே வந்து பசங்களுக்கு வந்து விளையாட்டை பற்றி ஒரு ஊக்கப்படுத்தணும். இன்னும் ஃபோர்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. அந்த ஃபோர்ஸு தெரிஞ்ச பிறகு அவங்களை யோகாவிலையும் விடணும், மென்டல்லையும் அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் மேலும் நிறைய ஸ்பான்சர்லாம் வந்து இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு 4 இயர்ஸ் இன்னும் நம்ம இந்த ஒலிம்பிக்கில் இந்தியா இன்னும் செகண்ட் இடத்துக்கு போகிறாப்பில் ஒரு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு அப்படியே வந்துக்கிட்டே போகணும்.
டீம் ஒர்க் இன் தி எண்ட் இட் இஸ் டீம் ஒர்க் அவங்களோட நம்மளோட ஜனங்களை சப்போர்ட் பண்ணணும் இப்போ ஃபுட் இப்போ தான் கேரளா ஆந்திரா தமிழ்நாடு கபடி எல்லாமே ஸ்போர்ட்ஸ் சப்போர்ட் வருது சீக்கிரமாக நமக்கு சில ஆட்டுக்கு சப்போர்ட் வரணும் ஹாக்கிக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் போனால் இன்னும் ஜனங்கள் சப்போர்ட் வந்தால் நல்லாயிருக்கும் கிரிக்கெட் மற்ற பெரிய பெரிய இதுக்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் ஐபிஎல் கிரிக்கெட் ரிலேட்டட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற அத்லட்ஸ்க்கும் அவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு சரியான கோச்சிங்ஸ் கொடுக்கணும் அதாவது நம்ம மேரிகோம் அஞ்சு அவங்கள மாதிரி மட்டும் ஊக்கப்படுத்துறதை விட மற்ற பிளேயர்ஸ்க்கும் நம்ம வந்து அடித்தட்டுலேருந்து மேலே வராங்க இல்லையா டேலண்டடான யங் பீப்புள் அவங்களுக்குமே நல்ல கோச்சிங்ஸு அவங்களுக்குமே நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா வந்து இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனோட பார்த்தீங்கன்னா ஆஸ் ஐ டோல்ட் இந்தியா ஜஸ்ட் ஒன் ஃபைவ் கோல்டு மெடல்ஸ் ஐ மீன் ஃபைவ் மெடல்ஸ் ஃப்ரம் ஒலிம்பிக்ஸ் வென் யூ கம்பேர் டு யூஎஸ்ஏ ஆர் சைனா ஆர் ரஷ்யா தே ஹாவ் ஓல்ட் லாட் லைக் தேர்ட்டிஸ் தட் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் கோல்டு இட்ஸ் எ குவாய்ட் அ ஹியூஜ் நம்பர் பட் நம்மோட இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் கிரிக்கெட்டுக்கு மற்ற விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் வி நீட் டு லுக் ஃபார்வர்ட் டு இட் என்கரேஜ் பண்ணால் கவர்மெண்ட்டு சப்போர்ட் கொடுத்தா கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் எல்லாமே இருக்குது சப்போர்ட் கொடுத்தா இன்னும் மேலே போவோம் நான் என்னோடய ஃப்ரெண்டு கூட கேளுங்க ஐ திங்க் ஆஃப்டர் 2012 வி வோன்ட் ஓன் ஈவன் ஒன் கோல்டு மெடல் ஆல்சோ பிகாஸ் ஆஸ் பர் மை சென்ஸ் ஐ திங்க் லைக் கவர்மெண்ட் ஹாவ் டு சப்போர்ட் மச் யூனோ ரைட் டேபிள் டென்னிஸ் பிளேயர் ரீசன்ட்லி ஷி செட் லைக் இஃப் தே அலோவ் மை சைல்ட்ஹுட் கோச் I may perform little bit good but what our government done they issued one complaint on her if government reduce that and encourage the players as like sindhu ippo in 2016 she is having the coach of Hyderabad coach ippo she is having New Zealand coach adi kuda she is taking coaching in Australia If government encourages like number of people like I think by next minimum by next Olympics we'll get minimum 4 or 5 gold as per us maybe more yeah maybe more ana na nenikirna world cup la actually namba india dhaan best kabadi la india dhaan best gold medal continuous ah adichittu varanga ana avangala vande olympic la andha game innu kondu varala கொண்டு வந்தால் அவங்க மூலயமா கன்ஃபார்ம் ஒரு கோல்டு மெடலுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம பண்ண மாட்டுறாங்க பாலிட்டிக்ஸால் போயிட்டுருக்கு அது வந்தால் நல்லாயிருக்கணும் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எல்லா ஸ்போர்ட்ஸும் கொடுத்து எல்லாரையும் மேலே கொண்டு வரணும் எல்லா ஸ்போர்ட்ஸ் பிளேயரும் எல்லாத்துலேயும் மெடல் அடிக்கணும் அதே போல் வந்து இந்தியாவில் வந்து இந்த படிப்புக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அந்த பிடி ஸ்கூலில் சாதாரணமாக நடக்கிற அந்த பிடி பீரியடு கூட எடுத்து கிளாஸ் எடுத்துக்கிறாங்க அதுபோல் பண்ணிவிட்டு அங்கே போய் மெடல் அடிக்கணும்னு நம்ம இப்போது இது பண்ண முடியுது ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்குன்னு தனியான ஒரு வரமுறை வச்சு பசங்களை வளர்த்து நம்மளும் நம்ம நாடும் அதில் முன்னாடி வந்து காட்டணும் ஃபஸ்ட் இடத்துல சைனாவுக்கு ஈக்குவலாக வந்து நாமளும் காட்டணும் கபடி வந்து பார்த்திங்கன்னா தமிழருடைய வீர விளையாட்டில் ஒன்று முக்கியமான விளையாட்டில் ஒன்று அது எப்படி ஆல் இண்டியா லெவல்லையோ இல்லை வேர்ல்ட் லெவல்லையோ மல்யுத்தம் வந்து ஓரளவுக்கு கபடியை தழுவி தான் இருக்கும் கபடியை வச்சு தான் ஃபார்முலா பண்ண மாதிரி தான் இருக்கும் மல்யுத்தம் அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு பாரம்பரியமான வீர விளையாட்டிலே வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா பீகார் வின் பண்ணுறாங்க நம்மளால் வின் பண்ண முடியல இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்க ஊக்குவிக்கிறாங்க அதை தமிழ்நாட்டில் அதை பண்ணணும் கிரிக்கெட்டுங்கிறது அது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டில் வந்து கொண்டு வர்றது கூடாது அதனால தான் அதை தான் ஒலிம்பிக்லேயே அதை கொண்டு வரல இன்னும் இந்த மாதிரி ஒலிம்பிக்கில் கிரிக்கெட்டில் மெடல் வாங்குறவங்களை வந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு அரசாங்கம் பயன்படுத்தணும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க